விஜய் ஆகணும் அப்படின்றதுக்காக பேருக்கு முன்னாடி எங்க அப்பா பேரும் எங்க தாத்தா பேரும் விஜயா கிடையாது. நான் விஜய் ஆகணுங்கிறதுக்காக தான் விஜய் சுத்தி விஜய் சுத்தின்னு சும்மா ப்ரொஃபைல சுத்தின்னு இருந்தேன். ஆனா இந்த ஃபன் பண்றது எனக்கு விஜய் ஆகிறதுக்கான டூலா இருந்தது. இதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாருக்கும் நம்ம ஆஃபீஸ் பிளாக் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இந்த வேலை கொடுங்க, இவருக்கு இந்த வேலை கொடுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன வேலை வரும் அப்படின்றத முதல் தேடிடுவாங்க. ஸோ இவனுக்கு இதுதான் கரெக்டாக வரும், இவனுக்கு இதை கொடுங்க அப்படின்னு எனக்கு கொடுக்கப்பட்டது தான் ஃபன் பண்ணுறோம். அதை இவன் தான் கொடுத்தான் முதல்ல, நீ உனக்கு இதான் வருது, நீ போய் இதை பண்ணு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இது நான் ஆரம்பிக்கும் போது ஷெரீஃப் தான் ஃபன் பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாரோட எனர்ஜியும் தான், எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பாங்க. அப்படி தான் எனக்கு இது நடந்தது. அதான் நான் வளர்ந்ததுக்கு இவங்கள்லாம் தான் எனக்கு காரணம். அது எடிட்டராக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணவராகட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம எப்பயாவது ஒரு இடத்துல டவுன் ஆகும்போது இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தூக்கி தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது இன்றைக்கி இவ்வளோ தூரம் தூக்கி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு, அது உங்கள் எல்லோரும் தான். அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேனோ இதே தொடர்ந்து பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அது எந்த மீடியமாக இருந்தாலும், நாளைக்கு நான் சினிமாவுக்கு போகிறனோ இல்லையோ தெரியாது, நாளைக்கு நான் இப்படியே இருந்தாலும் இந்த கட்டத்தில் உங்களை எப்படி நான் என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கணும், இதே மாதிரி அடுத்தடுத்தது என்னென்ன எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ எல்லா கட்டத்துலையும் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சூப்பர். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், உண்மையிலே சர்ப்ரைஸ் தான், உனக்கு இந்த மோமெண்ட் வரலையே தெரியாது. ஸோ ஒன்று இருக்குது, அதில் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, பார்த்துட்டோம். ஹாய், கங்க்ராட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? உங்க உழைப்புக்கு மகளும் சொல்லக்கூடிய நாள். 100th எபிசோடுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கஷ்டம் வழி எல்லாம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னும் நீங்க மீடியாவில் பெருசாக சாதிப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக அப்பவும் நான் கூட இருப்பேன். உங்களுக்கு தெரியாமல் இந்த வீடியோ பைக் கொடுத்துட்டேன், சாரி. விக்கியா நான் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஒரு கேள்வினா, இந்த ஃபன் பண்ணுற விலாகுன்ற பேரில் ஓப்பராக சுற்றுறீங்க இல்லையா, எப்போ ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ஏராளமாசை பேச பல ஜென்மம் வேண்டும். ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். ஒன்னா பைக்ல வந்திருக்கலாமா கம்பெனி தான் காரம்பிச்சதா சொல்லி இருந்தா ஒன்னா வண்டியில வந்திருக்கலாம். இப்ப பாருங்க நான் காலையிலேயே வந்து ஐயோ குளிக்காம நீ வேற ஏதாவது பிளான் பண்ணி அங்கிருந்து போறப்ப கூட்டு போலாம்ல இப்போ இல்ல போகும்போது கூட்டு போயிருக்கேன் இல்ல நான் கூப்பிட்டப்ப வாங்க போலாம் அப்படின்னும் போது இல்ல மாவு அரைக்கணும்னாங்க. ஏன்னா இன்னைக்கு மாவரைச்சு ஒரு வாரத்துக்கு ஓட்டுவாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில
நீ அப்படி ஏதாவது சொல்லணும்னா இங்க சொல்லு, இவங்க தான் விட மாட்டேன்றாங்க. இவங்க விட்டாலும் அவங்க விட மாட்டானுங்க. அங்க ஒரு மூணு பேரு, அவனுங்க விட்டா அந்த கேமரா டீம் விட மாட்டேன்றானுங்க. யாரு விட்டாலும் இவங்க யாரும் விட மாட்டாங்க. தெரிஞ்சுக்காஸ். இப்ப கேட்டுக்க, இவங்க அப்படி கத்துறாங்க, நான் வீட்டுக்கு வரட்டுமா? இவங்க கூட இருக்க போப்பா போ. ஏன்னா இப்ப பிளாக்ஸ் வந்து மண்டே ஒன்னு, வெட்னஸ்டே ஒன்னு, ஃப்ரைடே ஒன்னு அப்படின்னு இப்படி போட ஆரம்பிச்சதுனால அதை தாண்டி அதுக்கப்புறம் சன் மியூசிக்ல லைவும் போயிட்டு இருக்கோம். அதனால வீட்டுல இருக்கிறது இல்ல. வீட்டுக்கு போன ஸ்டோர் இருக்கா இல்லையா எங்க அண்ணனுக்கு? இன்னைக்கு இல்ல அப்பாடா. பூமரங்கள் யாரா அவன்? பூமரங்கள் இங்க பாரு, 10 வருஷத்துல நீனும் பெரிய பூமர் ஆவ. அன்னைக்கு அந்த முட்டையை நான் தான் உடப்பேன். தேங்க்யூ, நன்றி, சூப்பர். தேங்க்யூ.